வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆடு வளர்ப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இனி அரசே உங்கள் பாலை கொள்முதல் செய்யும். இதை பத்தின முழு தகவல்கள் தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். மாநில கூட்டுறவு பால் பண்ணை கூட்டமைப்பும் இந்த மாதம் நவம்பர் 15 முதல் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பகுதிகளில் ஆட்டுப்பால் சேகரிப்பு தொடங்குகிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களின் வருமானம் உயரும். இது குறித்து நிர்வாக இயக்குனர் ஷமியுதீன் தகவல் தெரிவித்துள்ளார். கூட்டமைப்பால் நடத்தப்படும் பால் சங்கங்கள் மூலம் தினசரி சுமார் 3.5 கோடி ரூபாய் நகர்ப்புற பொருளாதாரத்திலிருந்து கிராமப்புற பொருளாதாரத்திற்கு மாற்றப்படுகிறது என்றார். 7000க்கும் மேற்பட்ட பால் கூட்டுறவு சங்கங்களில் 2.5 லட்சம் உறுப்பினர்கள் மூலம் பால் சங்கங்கள் மூலம் தினமும் 10 லட்சம் லிட்டர் பால் சேகரிக்கப்பட்டு வருகிறது. கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளம் மூலம் வருமானமும் அதிகரித்துள்ளதாக ஷமுதீன் கூறியுள்ளார். பூட்டுதலின் போது பல வேலைகள் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த காலகட்டத்தில் 6 பால் சங்கங்கள் மூலம் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளிடமிருந்து கூடுதலாக 2.54 கோடி லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது. இதற்காக பால் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 94 கோடி செலுத்தியதால் அவர்களுக்கு கணிசமான நிதியுதவி கிடைத்துள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய தயாரிப்புகளின் வளர்ச்சி. பால் தொழிற்சங்கங்களால் புதிய தயாரிப்பு உற்பத்தி வசதிகளுடன் கட்டப்பட்டு வருகின்றன. இந்தூரில் ஐஸ்கிரீம் ஆலையும் ஜாம்பல்பூரில் பனீர் ஆலையும் நிறுவப்பட்டுள்ளன. சாகர் மற்றும் கந்த்வாவில் புதிய பால் பதப்படுத்தும் பதிப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. பால் பவுடர் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் இந்தூரில் 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்படுகிறது. பாலின் தரம் காரணமாக நெய், தயிர், மோர், ஸ்ரீகண்ட், பனீர், சென்னா, ரப்ரி, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, ஐஸ்கிரீம், சர்க்கரை இல்லாத பேடா, பால் கேக், இனிப்பு தயிர், சுவையூட்டப்பட்ட பால் போன்றவை மிகவும் பிரபலமாக உள்ளன. பாலின் கலப்படம் செய்ய முடியாது. நாட்டிலேயே முதல் முறையாக மத்திய பிரதேசத்தில் பால் சேகரிப்பு டேங்கரின் டிஜிட்டல் பூட்டு மற்றும் வாகன கண்காணிப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. பால் சங்கங்களின் இணையதளம் சார்ந்த ERP மென்பொருளை செயல்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பால் சேகரிப்பு முதல் பால் விநியோகம் வரையிலான முழு செயல்முறையும் ஒருங்கிணைந்த கணினி மென்பொருள் மூலம் இயங்கப்படவுள்ளது. பால் ஆலைகளில் பயிற்சி பெற்ற மனித வளத்தை வழங்குவதற்காக தொழில்துறை பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து பால் மற்றும் பால் தொழில்நுட்ப வல்லுநர் வர்த்தகம் தொடங்கப்பட உள்ளதாக ஷமுதீன் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி என்ற கருத்திற்கு ஏற்ப புதிய ஸ்மார்ட் பார்லர்களும் அமைக்கப்படுகின்றன. அடுத்தது உற்பத்தியாளர்கள் வசதிக்கு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் விற்பனை மட்டுமின்றி பால் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் உற்பத்தியாளர்களுக்கு பல வசதிகள் செய்து தரப்படுகிறது. கால்நடை தீவனம், தீவன விதைகள், கால்நடை வளர்ப்பு மேம்பாடு, கால்நடை மேலாண்மை பயிற்சி, கிசான் கிரெடிட் கார்டு, விலங்குகளின் வெப்பமயமாதல், குழந்தைகளுக்காக வெகுமதி திட்டம் மற்றும் நியாயமான விலையில் காப்பீடு திட்டம் ஆகியவை இதில் அடங்கும். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள், விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா, அனைத்தும் முற்றிலும் இலவசம். இலவசம் விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.